ஹாய், ஹோப் யூ டூயிங் குட். ஸோ இன்றைக்கி ஒரு ஆசமான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கேன். என்ஜாய் என்ஜாமி அப்படின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்குறேன் 5 நாள் முன்னாடி. சாரி, அந்த சாங் பற்றி பேசணும். எனக்கு ஆடியோ மியூசிக் டேட் அந்த இதெல்லாம் நான் பற்றி பேச வரல. நான் அந்த சாங்க்கு ரியாக்ஷனும் பண்ணல. நான் பண்ண போகிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வீடியோவில் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த இன்ஸ்பிரேஷனும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த வீடியோவில் எவ்வளோ கற்றுக்கிற விஷயங்கள் இருக்குது அப்படி நான் பார்த்த வைக்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். எடிட்டிங் கட்ஸ், கலர் தியரி, எமோஷ்னலாக எப்படி அட்டாச் பண்ணிக்காங்க வீடியோ, அண்ட் தென் கேமரா ஆங்கிள்ஸ், அப்புறம் ரூல் ஆஃப் த கோல்டன் ரேஷியோ, இதெல்லாம் பற்றி தானே பேசலான்னு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிற விஷயங்கள், என்னோட பெர்ஸ்பெக்டிவில். ஸோ இந்த வீடியோக்கு போகலாம் நம்ம. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடிட்டிங் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இங்கே டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ எடிட்டிங், அந்த சினிமாட்டோகிராஃபி சைடு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் தென் நீங்கள் கிராஃபிக் டிசைனராக ஒரு இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஸோ அந்த கரியர் சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ. அண்ட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் பண்ணுற அந்த ஹெல்ப் மூலமா தான் ஐ கேன் கிவ் அ மோர் வீடியோ இந்த ஃப்யூச்சர் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இங்கே போடுறேன், நீங்கள் பாருங்கள். என்னோடய ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சதீஷ், அண்ட் லெட்ஸ் லேர்ன் டுகெதர். சீ த வீடியோ அண்ட் கிவ் த ரியாக்ஷன். முதல் ஸ்க்ரீன்லேயே முதல் இதுலேயே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களோட கலர் பேலட் சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ஆரஞ்சு டென்ட்டோட தான் போயிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் கோடாக எடுத்துக்கோங்க, பேக்ரவுண்ட் கலர் எடுத்துக்கோங்க, லைட்டிங் எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு டென்ட் கோடோடு போவாங்க. அதுதான் அவங்க மேஜரான ஒரு அவங்களோட கலராக தீமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு கலர் நல்லா பார்த்துங்க. ஆரஞ்சு ஓரியன்ட் கலர் லைக் ரெட் டிஷ் அந்த ஃபேமிலியோட, ஆரஞ்சு ஃபேமிலியோட. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுக்கு இதை நல்லா புரிய வைக்கிறதுக்காக ஆடியோ ப்ளஸ் வீடியோ அண்ட் லைட்டிங் இது மூணையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சாங்க. அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பாடுறவங்களோட அதுதான் அந்த ஆப்ஜெக்ட். அவங்க அந்த ஆப்ஜெக்ட் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ அளவுக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு சஸ்பென்ஸாகவும் அதேளவுக்கு க்யூரியஸாகவும் மியூசிக்கு, கேமரா அண்ட் தென் லைட்டிங் இது மூலயமா கொண்டு போயிருக்காங்க. நல்லா நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் திங், ஒரு சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணோம் இந்த வியூவர்ஸ்க்கு. அந்த சீனில் தான் அந்த கட்ட அவங்க ஃபேஸ் காமிக்கிறப்போ மியூசிக் கட் ஆகுது. ஒரு புது மியூசிக் வந்து இன்ட்ரொடக்ஷன், ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு வருது, அந்த லைட் கட் ஆகுது. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க பக்கா. இந்த இடத்துல பேச பண்ணிய ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி போன ஷார்ட் எதாக இருந்தாலும் அவங்க லைட் யூஸ் பண்ணியிருக்காது. அந்த லைட் வந்து ரெண்டு லைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அவன் அந்த சிங்கர் அந்த பாயோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருந்திருக்கும், அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருந்திருக்கும். நல்லா நோட் பண்ணேன்னு தெரியும். அது வந்து ஒரு வைபுங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு லைட்டிங் கொடுத்தீங்கன்னா லைக் அப்பீலிங்ன்றது சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. வந்து ஒரு அனிமேஷன் ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்பீலிங் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் பார்க்குறவங்களுக்கு அப்பீலாக இருக்கணும், அதாவது அழகாக இருக்கணும் அப்படின்னு. அந்த அழகை காமிக்கிறதுக்கு அந்த லைட்டிங் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதையும் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ண மாயமா, பள்ளியமா, வேறாட்டி தக்கதிய கூட, நீ கண்ணறிய காணாட்டி, நல்ல கிளி அடியால மர கிளை, வண்ண கிளி நல்ல
காம்போசிஷன் ரூல் ஆஃப் தேர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வீடியோ எடுக்கிறப்பும் ஃபோட்டோ எடுக்கிறப்பையும் அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரூல். அந்த ரூல் ஆஃப் தேர்டை வச்சு தான் நீங்கள் வந்து அந்த அந்த இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் எடுத்தீங்க, ஒரு வீடியோகிராஃப் பண்ணிங்க, அந்த காம்போசிஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ மக்களோட ஐக்கு பார்க்குறப்போ அருமையாக இருக்கும் அப்படின்றது ரூல்ஸ். ஆக்சுவலி அதான் ரூல் ஆஃப் தேர்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, சென்டர் ஆஃப் ஃப்ரேம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னாலும் அந்த ரூல் ஆஃப் தேர்ட் மாதிரி தான். இட்ஸ் சிமிலர் லைக் தட், பட் மோர் ஓவர் இந்த ஃப்ரேமை வந்து சென்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஐ லெவல் அந்த மிடிலுக்கு தான் போகும். அந்த ஒரு விஷயத்துக்கு கேமராமேன் வந்து அதே மாதிரி அதுக்கடுத்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கோல்டன் ரேஷியோ என்னன்னா, ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறப்போ, நாங்கள் வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறப்போ அந்த கோல்டன் ரேஷியோக்குள்ளே எல்லாம் அடங்குற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ சில பல ஷார்ட்ஸில் நாங்கள் பார்த்து அந்த கோல்டன் ரேஷியோக்குள்ளே, அதாவது அந்த சர்க்கிள்குள்ளே எல்லாம் அடங்குற மாதிரி இருக்காங்க. ஸோ அதுவுமே குட் பாயிண்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே வந்து ஏர்த்தி கலர்ஸ், க்ரீன் டிஷ், ஒரு ஒரு மண் கலர் மாதிரி ஒரு ப்ரௌனு. ஸோ மேக்கப்பு கலரு இவங்க யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே அந்த பாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு கலர், ஏர்த்தி கலர்ஸ். அந்த ஏர்த்தி கலர்ஸ், அதாவது அந்த ஏர்த்தி கலர்லேயே க்ரீன் நேச்சுரல் கலர்லேயே எதை எல்லாத்தையும் மெயின் பண்ணிக்காங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அடிக்கிற கான்ட்ரஸ்ட்ல எல்லாம் இருக்காது, எல்லாமே அது அந்த ஏர்த்தி கலர் சுற்றி அதோட ஃபேமிலியிலே தான் இருக்கும். ஒன்று லைட் க்ரீனாக இருக்கும், ஒன்று டார்க் க்ரீனாக இருக்கும், இல்லாட்டி ஒரு டார்க் ப்ரௌனாக இருக்கும். நல்ல காஸ்டியூம்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே மேக்கப்பு காஸ்டியூம்ஸ் எல்லாமே அவங்க வந்து பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ஏர்த்தி கலரில் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூபிளான ஒரு விஷயம் இது. இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா தான் ஒரு நீங்கள் எடுக்க போகிற எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் பக்காவாக வரும். அது நீங்கள் ஸ்மால் ப்ராஜெக்ட்னா இதான் சரி, பிளானிங் அந்த பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எடிட்டிங் ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு எடிட்டிங் ஸ்டைல் கால் மேட்ச் கட்ஸ். ஸோ இங்கேயும் அங்கேயும் மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து குக்குன்றாங்கன்னா அடுத்த இதில் வந்து குக்குன்றாங்க. ஸோ இந்த மேட்ச் கட்ஸ் இங்கே நிறைய யூஸ் பண்ணிக்காங்க. அது வந்து ஒரு ஆடியன்ஸை பார்க்குறப்போ அந்த இதுக்கு மூவ் பண்ணிட்டு போவோம். மேட்ச் கட்ஸ் ஒரு மாதிரி சட்டிலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கே இங்கே அங்கே இங்கே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. எஸ்பெஷலி இந்த ஷார்ட், இந்த ஷார்ட்டில் ரூல் ஆஃப் தேர்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு நான் விஜுவலில் காட்டுறேன். வண்டர்ஃபுல் ஃப்ரேமிங், காம்போசிஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரூல் ஆஃப் தேர்ட் எங்கே தான் வேலை செய்யுது நீங்கள் என்ன பாருங்க, நான் உங்களுக்கு விஜுவலில் காட்டுறேன். ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட், இந்த ஒரு விஷயம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட், ஃபோர் கிரவுண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமல் எங்கேயுமே இல்லை. எந்த விஜுவல் எடுத்துக்கிட்டாலும் ஃபோர் கிரவுண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அண்ட் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ எது இடமும் எம்டியாக இல்லை, எல்லாமே வந்து ஃபில்டாக இருக்குது. ஸோ அது வந்து மக்கள் கண்ணுக்கு வந்து அங்கே இங்கேயும் போகிறதுக்கெலாம் சான்ஸே கிடையாது. லைக் இட்ஸ் ஃபால் இன் த அந்த கேரக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்படி போயிட்டுருக்கு. லைட்டிங், லைட்டிங் தான் இம்பார்ட்டண்ட். இந்த லைட்டிங் வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. சாஃப்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சாஃப்ட்னஸ், அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்க்குறது உங்களுக்கு வந்து அடிக்கிற மாதிரி இருக்காது, ஒரு லைக் பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்.
அப்படியே அந்த ஐ பார்க்குறப்போ ரிலாக்ஸேஷன் அந்த அந்த ஃபீல் கொண்டு வந்திருக்காங்க. வெரி குட் ஒர்க். ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் அந்த சோனாலி ஹெல்த்தி கலர்ஸ் பார்த்தீங்களா, கான்ட்ராஸ்ட் கலராக இருக்குது. அது மாதிரி இந்த டார்க்கிஷ் ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அந்த கலர் பேலட்லேயே தான் வருது. ஸ்கின் டோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஸ்டோன் வருது, அவங்க கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ அவங்க அந்த மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோனை ஃபுல்லாகவுமே. வெரி சட்டில் காம்போசிஷன், நல்லா பார்த்தீங்கன்னா லைட்டிங் சென்ட்ருக்காக அவங்க மேல ஒரு ஃபோக்கஸ்க்கு லைட் வச்சுருக்காங்க. அப்புறம் ரிம் லைட் அண்ட் சாஃப்ட் லைட், ஓ மை காட், தே ப்ளேட் இட் வெரி வெல். அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு லைட் இருக்குதுங்க, அது வந்து ரொம்ப பின்னாடி வச்சுருக்காங்க, அதனால கொஞ்சம் சட்டிலாக கொஞ்சம் அழகாக அப்படி நிறுத்தி அடிக்கிற மாதிரி இருக்குது. பொண்ணு உட்காந்துருக்க போஸ்ட்லேயே தெரிஞ்சிங்கன்னா சென்டர் ஆஃப் ஃப்ரேமில் அவங்கள தான் கண் கரெக்டாக பார்க்கும் நம்மளுக்கு. ஸோ அது பிளானிங், அது வந்து பக்கா பிளானிங். இந்த இடத்துல நான் பேச வேண்டிய ஒரு விஷயம், ஸோ டிரான்சிஷன் மூணு வகையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ்க் டிரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, லைட் டிரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சவுண்ட் டிரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த டிரான்சிஷன் போய் லூம் ஆஃப் ஃபேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி மைல்டாக போய் ஃபேட் ஆகும், லூம் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸில் எடிட்டிங்கில். ஸோ அந்த இது பயங்கரம், அது வந்து சட்டலாக டிஸ்டர்பே பண்ணல அந்த டிரான்சிஷன், நல்லா நோட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிடுச்சேன். Falling emotion. Visual important. In the scene, it's a very subtle scene. பின்னாடி ஒரு ஹியூஜ் லைட் இருக்கு, சோர்ஸு ஸ்மோக். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் லைட் வச்சுருக்காங்க, அவங்க ஸ்கின் டோன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா நோட் பண்ணிங்கன்னா. வெரி எப்படி சொல்கிறாங்கன்னா இவ்வளோ சாஃப்ட் பண்ணியிருக்காங்க, பின்னாடி அந்த ஆர்ச் லைட் வந்து அவ்வளோ இதாக தெரியல. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணுறப்போ நீங்கள் நிறைய விஷயம் இதில் கற்றுக்கணும். எவ்வளோ சாஃப்ட் லைட் வச்சுருக்காங்க, எந்த மாதிரி இப்போ இந்த சைடு ஒரு லைட் வச்சுருக்காங்க, இந்த சைடு ஒரு லைட் வச்சுருக்காங்க அப்படின்னா பின்னாடி ஒரு லைட், எல்லாத்தையும் ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஃப்ளோவை கொண்டு வருன்றது ஒரு பெரிய விஷயம், லைட்டிங் பெரிய விஷயம். ஸோ அப்போ இந்த சாஃப்ட்னஸ் கொண்டு வரப்போ அவங்க பெரிய ஒரு சாஃப்ட் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம், லைக் கோடக் இருக்குது, கோடக் பெரிய ஒன்று இருக்குது, அந்த கோடக் அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா நல்லா சாஃப்டாக வரும். அந்த சீன் பக்கா காம்பினேஷன், சென்டர் ஆஃப் ஃப்ரேம். அகெயின் ஃபேட், ரூம் ஆஃப் ஃபேட், அழகான ஒரு டிரான்சிஷன். அதுக்கடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எந்த மூமெண்ட் கிடையாது. அந்த கேமரா மூவ் டாலி பண்ணி, இந்த ஷார்ட் டாலி. ஸோ இந்த டாலி பண்ணி இப்படி முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்படி போகிறப்போ மியூசிக்கும் போகுது, அந்த மியூசிக் வரப்போ பின்னாடி பேக்ரவுண்ட்லேயும் தீயறியும். ஸோ எல்லாமே சிங்கிங்காக இருக்கும். அது இல்லாமல் எல்லாத்தோட டோன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து யாருக்குமே வந்து அந்தளவுக்கு ஹார்ஷ் லைட் அடிக்காது, எல்லாமே கோல்டன் லைட். அப்படியே இங்கே அங்கே பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கும், ஈவன் வயசானவங்க எல்லாமே. சென்டர் ஃப்ரேமில் அந்த பாட்டி உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, அந்த பாட்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரிம் லைட் அந்த இது கொடுத்துருப்பாங்க, ஃபேனா அப்படின்னு சூப்பராக கொடுத்துருக்காங்க,
நல்லா கேளுங்க. அந்த மியூசிக்கோட போய் அந்த பின்னாடி அந்த பின்னாடி தீவோம். ஓகே, வாவ், நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் இது வந்து ஒரு பர்சனலாக என்னோட தாட்ஸ் தான் ஷேர் பண்ணேன். ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறது, சவுண்ட் போடுறது, மியூசிக் பண்ணுறது, எவ்ரி திங் இஸ் தேர். பட் விஷுவல் கண்டென்ட்டாக கொண்டு வரப்போ யூ அந்த அந்த பாட்டோட அந்த விஷுவல் கண்டென்ட் எமோஷ்னலாக அட்டாச் ஆகணும். எனக்கு இந்த வீடியோ பார்க்குறப்போ இட்ஸ் எமோஷ்னலாக அட்டாச்ட். ஸோ நீங்கள் பண்ண போகிற விஷயம் வந்து ஒரு ஆர்ட், அண்ட் வீடியோகிராஃபி இஸ் நாட் கேமரா இருந்தால் மட்டும் எடுத்துகிட்டு அது கிடையாது. இல்லை, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த எமோஷனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அந்த அந்த வைபு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம் ஆஃப் மியூசிக், அந்த ஒரு ஃப்ரீடம் ஆஃப் சாங், அவங்களோட அந்த தாகம், அந்த ஒரு விஷயம்லாம் அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பார்க்கப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. உங்களுக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் வேணும், கண்டிப்பாக வேணும். எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனாக கிடைக்கும். ஒர்க் பண்ணோம், இன்னும் இதுலேருந்து ஒரு டிப்ஸ் எடுத்து நானும் உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இது எல்லாமே இது என்னோடய பர்சனல் தாட்ஸ், அண்ட் நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. ஃபுல்லி ஃபுல்லி என்னோடய மைண்டில் என்ன ஓடிச்சுன்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அதை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் டு க்ரோ. அண்ட் அண்டில் அண்ட் லெஸ், எஸ் ஆசம் சாங் அண்ட் ஆசம் விஷுவல், அண்ட் லெட்ஸ் சீ த நெக்ஸ்ட் வீடியோ. Then peace out.